ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இட்லி மாவு ஆட்டுறது எப்படி, இட்லி தோசைக்கு மாவாட்டுறது எப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காப்பிடி இருக்கு இல்லையா, ரெண்டு காப்பிடி போடுறோம். இந்த ஒரு காப்பிடி செய்யறது ரெண்டு டம்ளர் சொல்லுவோம். ரெண்டு காப்பிடி அரிசி ஊற வச்சுக்கோங்க. இட்லி அரிசி கடையில் வாங்கி நீங்க ஊற வச்சுக்கலாம். இப்போ நாலு டம்ளர் செய்யறது ஒரு காப்பிடி, நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து. இன்னொரு வாட்டி சொல்றேன், நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊறுனா போதும். அடுத்து ஒரு டம்ளர் உளுந்து உளுந்து போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் மாவாட்டினீங்கன்னா இட்லி நல்லா மல்லிகை பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நாலு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் உளுந்து, ரெண்டு காப்பிடி சேர்ந்தது நாலு டம்ளர். மூணு மணி நேரம் ஆயிடுச்சு, கழுவி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறிடுச்சு உளுந்து. ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டிடணும், அதுக்கப்புறமா அரிசி. உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் மாவாட்டினா போதும். 20 மினிட்ஸ் ஆகிட்ட உடனே நல்லா கொஞ்சம் இதுவாகிடும். அடுத்தது அரிசி. ஃபஸ்ட்டு உளுந்து, அதுக்கப்புறமா அரிசி போட்டு ஆட்டிட்டு உளுந்து நல்லா அரைஞ்சிடுச்சு, எடுத்து வழிச்சிடலாம். அடுத்தது அரிசி போட்டுருங்க, ஓகேவா? அரிசி போட்டாச்சு, அதையும் நல்லா ஒரு அரிசி வந்து கொஞ்சம் நொர நொரப்பாக இருக்கணும், அப்போ எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 to 25 மினிட்ஸ் போடுங்க அரிசி. உளுந்து 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரெண்டுத்தையும் நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட்லி தோசை சாஃப்டாக இருக்கும், தோசை முருகலாக வரும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், பாய்.